இங்கு கூறியிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். தோழர்கள் ஆடி செந்தில்நாதன், தோழர் சு வெங்கடேசன் இருவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கத்தை கூற விரும்புகிறேன். இப்போ ஒரு பெரிய ஷிஃப்ட் ஆக போகுது. இலக்கியம் வரலாறு பற்றி அவங்க தோழர் அவர்கள் பேசினாங்க. இந்த புத்தகம்தான் அவங்க எழுதினது, வைகை நதி நாகரீகம். ஒரே சிட்டிங்கில் படித்து முடித்தேன் இதை நான். ஐயா பேசுனதில் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 10 விழுக்காடு தான் பேசியிருப்பாங்க, இல்லைன்னா 90 இருக்குது. இது அருமையான உரை, நன்றி. நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன் நான். இப்போ அந்த இலக்கியம் வரலாறை விட்டு அரசியலுக்கு போக போகிறோம். இது கொஞ்சம் ஒரு கடினமான ஷிஃப்ட்டு, அதை தோழர் நிச்சயமாக அது ரொம்ப சுலபமாக அது அதை எடுத்துகிட்டு போவார். ஸோ கீழடிலேருந்தே நம்ம தோங்குவோம். நாங்கள் இப்போ வந்து நம்ம மத்திய மாநில உறவுகளை பற்றி தோழர் பேசியிருக்கிறாரு. கீழடியே பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகளில் மூடிட்டதா ஒரு தோழர் வெங்கடேசன் சொன்னார். மற்ற ஆய்வுகள் எல்லாம் 7 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறார். அதுவும் 2 ஆண்டுகளுக்குள்ள ஒரு அருமையான பணி செய்து கொண்டிருந்த ஒரு அமர்நாத்தர் அசாமுக்கு போய் மாத்துறாங்க. ஸோ இதுக்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா, மத்திய மாநில உறவுகளை பற்றி அவங்க பேசுகிறப்ப உங்களுக்கு தெரியும். இது ஏன் தமிழ் அவர் தோழர் சொன்ன மாதிரி நாமெல்லாம் தெரிஞ்சதெல்லாம் வந்து அசோகர் தான் எழுத்தை அறிமுகப்படுத்தினார், எல்லாமே வேத நாகரிகத்துலேருந்து வந்தது அப்படின்னு நம்ம படிச்சிருக்கிறோம். அது மாதிரி தான் சொல்லிட்டு தெரிகிறாங்க நிறைய பேர். ஆனால் அதை மாற்றக்கூடிய ஒரு ஆய்வாக தான் அந்த கீழடி ஆய்வு வந்திருக்குது. இன்னும் தொடர்ந்து ஆய்வு செஞ்சால் ஒருவேளை இந்த சிந்துவெளி நாகரிகத்திற்கும் தமிழ் நாகரிகத்திற்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் எவ்வளவு தடை செய்யுமோ அவ்வளோ தடை செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அங்கே தான் நமக்கு வந்து ஒரு பலமான ஒரு மாநிலம் நமக்கு இருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து கீழடி மாதிரி இன்னும் 100 கணக்கான தொல்லியல் ஆய்வுகள் வந்து நம்மளால் நம்மால் அதாவது தமிழ்நாட்டு அரசாலேயே அதை எடுத்து செய்ய முடியும். இப்போ தோழர் ஆதி செந்தில்நாதனை பற்றி ஒரு சில வார்த்தைகள் நான் சொல்லியிருக்கிறேன். நண்பரை வந்து எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். ஆனால் முதல் முறையாக இதை 2015 சந்திச்சோம் நினைக்கிறாரு. ஒரு காஃபி டேயில் அண்ணா நகரில் சந்திச்சோம். அதுக்கு முன்னாலே எனக்கு அவருடைய எழுத்துக்கள் எல்லாமே நான் படிச்சுட்டு இருந்தேன். அதனால் ஒரு நண்பரை சந்திக்கிறப்ப நம்ம வந்து ஒரு எதிர்பார்ப்போடு போவோம். நாங்கள் முதல் முறையாக எதிர்ப்பாக சந்திக்கிறப்ப அப்போ வந்து அதாவது இப்போ ஒரு யாரையும் சந்திருக்கிறப்ப ஒரு எல்லாருமே வந்து ஒரு துறையில் வந்து ஒரு சிறந்தவங்களாக இருப்பாங்க, இலக்கியமாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் அந்த மாதிரி. ஆனால் செந்தில்கிட்ட செந்தில்நாதன்கிட்ட பேசுகிறப்ப இவருடைய அந்த பன்முகத்தன்மை தெரிஞ்சிச்சு. அது நீங்கள் அதை வந்து நீங்கள் அவருடைய என்னென்ன செஞ்சிட்ருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். அவர் வந்து ஆதி செந்தில்நாதன் வந்து ஒரு மொழி உரிமை போராளி அப்படின்னு நம்ம நிறுத்திட முடியாது. அதை நிறுத்தவே முடியாது. ஏன்னா அவர் வந்து அவர் எல்லாத்துலேயும் இருக்கிறார். மொழியுரிமை பற்றி நம்ம வந்து கிட்டத்தட்ட 1930களிலேருந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்திய திணிப்பு எதிர்ப்பு போராட்டம் வந்து 1930களில் துவங்கியது. இந்திய விடுதலைக்கு முன்னாடி பிறகும் 1965 நம்ம அதில் வெற்றி கண்டோம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து தமிழ்நாடு மட்டும் போராடி மாநில உரிமைகளை ஒடுக்கப்பட்ட அந்த மக்களுடைய உரிமைகளை வந்து பெறது ரொம்ப கடினம், முடியாதுன்னு கிடையாது, ரொம்ப கடினம். ஆனால் அது வந்து பல ஆதிசந்தில்நாதன் போல பல மொழி போராளிகள், தாய்மொழி போராளிகள் இந்தியா முழுக்க இருக்கிறாங்க. இப்போ அவர்களுக்கு வந்து ஒரு அந்த ஒரு ஞானம் தோன்ற தொடங்கியிருக்குது. நம்மளுடைய மொழி வங்காள மொழியாக இருக்கட்டும், கர்நாடக மொழியாக இருக்கட்டும், இல்லை கேரள மொழியாக மலையாளமாக இருக்கட்டும், அழிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்குது. அதுக்கு காரணம் ஆதி செந்தில்நாதன் தோழர் அவர்கள். ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் வந்து ஒரு கிளியர் அப்படிங்கிற ஒரு மொழி, தாய்மொழி மொழி பல மொழிகளுடைய உரிமைக்காக பரப்பியக்கம் ஒன்று துவங்கியிருக்காங்க. அதில் ஒரு முதன்மையான செயல்பாட்டாளர் ஆதி செந்தில்நாதன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் கர்கா சேட்டர்ஜி அப்படிங்கிற இன்னொரு புத்தகம். அவர் வந்து வங்கத்தில் ஒரு மொழியுரிமை போராளி. இதையும் வந்து அவங்க ஆதி செந்தில்நாதன் அவர்கள் தான் பதிப்பு. அவர் நம்ம மொழி உரிமையை பற்றி பேசுகிறப்ப பதிப்பாளரும் கூட. அவர் பதிப்பு நிறைய புத்தகங்கள், அண்ணாவுடைய பழத்தோட்டம் இப்போ அண்மையில் வெளியிட்ட புத்தகம் இது, ஆழி பதிப்பகம் மூலமாக. வெறும் பதிப்பாளர் மட்டும் இல்லை,
ஒரு எழுத்தாளரும் கூட, பல புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். ஒரு சில புத்தகங்கள் வந்து டிராகன் அப்படிங்கிற புத்தகம், இல்லை ஆங்கில புத்தகம், தமிழாது தமிழ் தமிழ் சீனாவை பற்றி அடிக்கடி அவர் சீனாக்கு போவார் அவர். அதுக்கு பிறகு மொழி எங்கள் உயிருக்கு நேர், எங்கே அந்த பத்து தலை ராவல், இந்த புத்தகம் நான் படிக்கணும், என்ன எங்கே பேரே ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லை, அவர் அவர் வந்து மொழி உரிமை போராளி அப்படின்னா நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். நான் சொன்ன மாதிரி 30களிலேருந்து நம்ம மொழி உரிமை போராட்டத்தை பார்த்துட்ருக்குறோம். தமிழ்நாடு மட்டும்தான் இது வரைக்கும் மொழி உரிமை பக்கம் போராடிட்டு இருக்குது. தோழர் வெங்கடேசன் சொன்ன மாதிரி எந்த ஒரு ஆய்வை நிறுத்தினாங்களா என்னன்னு தெரியாது. நிறுத்துறப்ப எந்த அதிர்வலையும் வந்து இந்தியாவில் இந்தியாவிலேயே ஒரு உலகத்திலேயே அது மாதிரி ஏற்பட்டுருக்குமான்னு தெரியல. ஆனால் கீழடிந்தான் இந்த ஆய்வுகளை நிறுத்தினப்ப தமிழகமே கொந்தளிச்சிச்சு. அது அது நாடாளுமன்றத்தில், சட்டமன்றத்தில், நீதிமன்றத்தில் அது உரையாடப்பட்டுச்சு. நீங்கள் அது மாதிரி கண்டிருக்கவே மாட்டீங்க எங்கேயுமே. ஒரு 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 தொல்லியல் துறை ஆய்வு அதை நிறுத்துறதுனால தமிழகமே கொந்தளிச்சிச்சு. நீங்கள் எங்கே பார்த்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் அந்த மாநில உரிமைக்காக போராடின அண்ணா போன்றவர்கள், அதனால தான் அந்த தான் காரணம். அண்ணாவுடைய தன்னாட்சி இதை பற்றி தோழர் பேசுவார் பின்னால். ஸோ இந்த மொழி எதுக்கு சொல்கிறாங்க, மொழி உரிமைங்கிறது ஒரு ஒரு மாநிலத்தினால மட்டும் நம்ம சாத்தியமாகாது. பல மாவட்டங்கள், பல மாநிலங்களில் இருக்கிற மொழி உரிமை போராளிகளை ஒருங்கிணைத்து பல ஊர்களில் அந்த கருத்தரங்கங்களை செஞ்சு அந்த தலைவர்களுக்கு அதை எடுத்து சொல்லிட்டு போகிறது போனால்தான் நம்ம வந்து வெற்றி பெற முடியும். இனிமேல் இனிமேல் தமிழ்நாடு தனியாக போராடி வெற்றி பெற முடியாது. அதை அருமையாக உணர்ந்து ஆழி அவர்கள் துவங்கிய இந்த கிளியருங்கிற அமைப்பு வந்து பெங்களூர், திருவனந்தபுரம், டெல்லி, பஞ்சாப், வங்காளம், மற்ற எல்லா இடங்களிலும் போய் கருத்தரங்கம் நடத்தி அங்கே இருக்கிற மொழி போராளிகளை வந்து உசிப்பி விட்டு, உங்களுடைய மொழி அழிக்கிறது, இது உங்களுடைய பாரம்பரிய மொழி, இதை நீங்கள் காக்கணும். இப்போ இந்த முறை வந்து நீங்கள் பார்த்ததே கிடையாது நம்ம தமிழ்நாட்டில். எப்பவுமே தமிழ்நாடு தான் தனியாக போராடி இருக்கிறோம். ஸோ ஏன் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இனிமே வந்து நம்ம மற்ற மொழிகளுடைய உரிமைகளை பேசி தான் நம்ம மொழி உரிமையை வாங்க முடியும். அங்கே தான் வந்து அவர் தோழர் முக்கியமாக அவர் நமக்கு முக்கியமாக நமக்கு உதவுகிறார். ஸோ இவருடைய இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும். அந்த கள போராட்டத்துக்கு நாம் எந்த அளவுக்கு உதவி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது அவங்கவுங்களுடைய விருப்பம். அது தோழர் அவர்கள் கூட அதை எடுத்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அவருடைய பன்முகத்தன்மையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொழிபெயர்ப்பில் அவர் கொஞ்சம் ஒரு எக்ஸ்பர்ட். அந்த அதை வைத்து ஒரு நிறுவனமும் நடத்திட்டு இருக்கிறார் அவர். ஐடி துறையில் ஒரு மொழிபெயர்ப்பு நிறுவனம். அரசியல் விமர்சகர் நீங்கள் பார்த்துருப்பீங்க டிவியில், அடிக்கடி நீங்கள் டிவி பார்த்தீங்கன்னா இவருடைய விமர்சனங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அது மட்டும் இல்லை, அதோட நிற்கலை, அவர் ஒரு அரசியல்வாதியும் கூட அவர் தேர்தல் நின்றுருக்கிறார், இன்னமும் தேர்தல் நிற்க போகிறாரு. ஸோ நமக்கு வந்து நம்பிக்கை, அதாவது எப்பயுமே நான் வந்து ஏன் இவ்வளோ காலம் வந்து பெட்னால இருந்துட்டுருக்குறேன், இவர் தமிழுக்காக போராடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நம்பிக்கை தான். நம்ம வந்து நிச்சயமாக நமக்கு வந்து இந்த வெற்றி பெறுவோம், சிறு வெற்றியாவது பெறுவோம் அப்படின்னு தான் நம்பிக்கை போராடிட்டு இருக்கிறோம். இப்போ இந்த மாதிரி தோழர்களை பார்க்குறப்ப நமக்கு இன்னும் நம்பிக்கை அதிகமாக நமக்கு வரும். ஸோ இவருடைய பேச்சு வந்து நமக்கு பெரிய ஒரு உத்வேகத்தை நிச்சயமாக கொடுக்கும், கொடுத்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா 2-3 முறை நான் கேட்டுட்டேன். இங்கும் வந்து நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு கொடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம், ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறோங்கிறத தோழர் அவர்கள் சொல்லுவாங்க. இந்த வாய்ப்பு வந்து ரொம்ப அருமையான வாய்ப்பு நமக்கு, அதை எடுத்துக்கிட்டு நம்ம பயன்படுத்திக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. தோழர் அவர்களை வந்து எனக்கு அறிமுகப்படுத்த வாய்ப்பு கொடுத்த ஏகேசிக்கு மிக்க நன்றி. அருமையான ஒரு ஒரு சந்திப்பாக இது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தோழர் அவர்களை நாங்கள் பேச ஆரம்பிக்கிறேன்.